Hi students, welcome to Sala AC Max. So in the exercise 1.1 la third question nama paakrom. Ipo third question la pathina b cross a, so adhu cartesian product of b and a, rendu set oda cartesian product kuduttaanga. Ipo cartesian product kuduttittu so namakku enna kekkranga appadina find a and b. So a endra set enna, b endra set enna nu ketirukanga. So appo indha cartesian product la irundhu set of elements a enna kandupidikkanum, set of elements b enna kandupidikkanum. Ipo kavuninga ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது பி கிராஸ் ஏ. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு செட் என்ன இருக்குன்னு பாருங்க, இங்கே ஃபஸ்ட்டு செட்டு பி, செகண்ட் செட்டு ஏ. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு செட் இங்கே என்ன இருக்கோ, அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, ஃபஸ்ட் எலமெண்ட் என்னது மைனஸ் டூ, இங்கே உள்ளது மைனஸ் டூ, ஜீரோ, இங்கேயும் ஜீரோ, த்ரீ த்ரீ. அப்போ இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் எல்லாமே இதில் உள்ள ஃபஸ்ட்டு செட்டை மென்ஷன் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ இதே மாதிரி செகண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, செகண்ட் எலமெண்ட்ஸ் என்ன இருக்கு, த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர், இங்கேயும் த்ரீ, இங்கே ஃபோர். இப்போ இந்த செகண்ட் எலமெண்ட் எல்லாமே ஸோ எதை மென்ஷன் பண்ணுதுன்னு அர்த்தம், செகண்ட் செட். அப்போ செகண்ட் செட்டில் உள்ளது செகண்ட் எலமெண்ட்ஸு, ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளது ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட். இப்போ ஃபஸ்ட்டு செட் என்னது பி, அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் எல்லாமே பியில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ செகண்ட் எலமெண்ட்லாம் எதில் இருக்குதுன்னு அர்த்தம், ஏ. ஓகே கவனியம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, ஏ ஈக்குவல் டு ஆல் second elements in ordered pair. So அப்ப செட் ஏன்றது இங்க செகண்ட் செட்டா இருக்கிறதுனால, சோ செகண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஏன்ற செட்ல இருக்குன்னு அர்த்தம். இப்ப செகண்ட் எலமெண்ட் என்னது இங்க 3 கமா, சோ அடுத்து என்ன இருக்கு 4 கமா, சோ இங்க என்ன இருக்கு 3. சோ 3ன்றது ஒன்ஸ் நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம். சோ அப்ப ஒரு டைம் எழுதினா போதும். அப்ப 3 கமா 4 கமா இங்க 3 இருக்காம், அடுத்து 4 எழுதியாச்சு, 3 இருக்கு 4 எழுதியாச்சு. ஸோ அப்போ நமக்கு எது மட்டும்தான் வரும், ஏன்ற செட்டு 3,4. இப்போ இதே மாதிரி பீன்ற செட் எடுங்க. இப்போ பீன்ற செட் எனக்கு என்ன இருக்குங்க, ஃபஸ்ட்டு செட்டாக இருக்கா, அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் எல்லாமே பீன்றதுல இருக்கும். ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன எழுதிக்கலாம், ஆல் ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் இன் ஆர்டர் பேர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் இங்கே என்ன இருக்குது மைனஸ் டூ, அடுத்ததில் மைனஸ் டூன்றப்போ நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு, அடுத்து இங்கே என்ன இருக்குது ஜீரோ, ஸோ இங்கேயும் ஜீரோ எழுதியாச்சு, அடுத்தது என்ன இருக்குது த்ரீ. ஸோ அப்போ பீன்ற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ கமா ஜீரோ கமா த்ரீ அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை நல்லா, ஸோ இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணால் பார்த்துக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதாவது பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்களா, ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்களான்னு. சப்போஸ் இதே ப்ராப்ளத்தை நல்லா கவனிச்சுங்க. இப்போ இதே ப்ராப்ளத்தை ஏ கிராஸ் பி ஈக்குவல்டுன்னு கொடுத்தாங்க அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு செட் என்ன இருக்குது ஏ, அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் எல்லாமே ஏல இருக்குன்னு அர்த்தம். செகண்ட் செட் என்ன இருக்குது பிஎம், அப்போ செகண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே பியில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே உள்ள செட்டை பொறுத்து ஃபஸ்ட்டு செட் என்ன இருக்கோ, அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் எல்லாம் அதில் செட்டில் இருக்குன்னு அர்த்தம். செகண்ட் செட் என்ன இருக்கோ, செகண்ட் எலமெண்ட்லாம் செகண்ட் செட்டில் இருக்குன்னு அர்த்தம்.